முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி இருந்து நிக்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதுல கர்வம்லாம் இல்லாமல் உங்க லைஃப்ல பெரிய பெரிய உயரங்களை அடையணும் அப்படின்றது தான். டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். கோல் போடும் போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ளே விழுணுமே தவிர நாம் போய் அந்த வலைக்குள்ளே விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்னென்ன கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. உசு பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே. இது சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, முடிஞ்சால் லைஃப்பில் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஜம்முன்னு தான் இருக்குது. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்.